தேசிய பழங்குடியினர் ஆராய்ச்சி மையத்தை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று புதுதில்லியில் தொடங்கி வைத்தார். விடுதலை பெருவிழாவின் ஒரு பகுதியாக பழங்குடியினர் தொடர்பான ஆராய்ச்சி மற்றும் பயிற்சியை மேம்படுத்தும் நோக்கில் இந்த மையம் தொடங்கப்பட்டுள்ளது. தொடக்க நிகழ்ச்சியில் உரையாற்றிய அமைச்சர் அமித்ஷா பிரதமர் நரேந்திர மோடியின் சிந்தனை அடிப்படையில் இந்த ஆராய்ச்சி மையம் தொடங்கப்பட்டுள்ளதாக கூறினார். தேசிய கட்டமைப்பில் இருந்த ஆராய்ச்சி மையம் முக்கிய பங்காற்றும் என்று அமைச்சர் தெரிவித்தார். நாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளுடன் இணைந்து பழங்குடியினர் குறித்த ஆராய்ச்சிகளை இந்த மையம் மேற்கொள்ளும் என உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியுள்ளார். கி ட்ரைபல் ரிசர்ச் மே பஹத் படி பின்னதா ஹை ஹர் ராஜ்ய கா எக் அலக் ஸ்வபாவ் ஹை ராஜ்யோ மே பி கை பார் ஜிலே ஜிலே மே ட்ரைப்ஸ் கா அலக் ஸ்வபாவ் ஹை ராஷ்ட்ரிய ஸ்தர் பர் ஜன்ஜாதி நிதியா சபீ தேஸ் கி ஜன்ஜாதியோ கா பிரதிநிதித்வ நஹி கர்தி ஹை जनजाति संबंधी लेगेसी के मुद्दों पर भी कई सारे विवाद सालों से लटके हुए हैं, इसका भी निपटारा जरूरी है। और जनजाति मुद्दों पर नॉलेज बैंक भी बनाना चाहिए। ये सभी चीजों को ध्यान में रखकर इंस्टीट्यूशन की कल्पना की गई थी और इंस्टीट्यूशन की स्थापना करी है।